பதரிகாசிரமத்திலே பதரி நாராயண பெருமானை சேவிக்க வந்துள்ளோம். நாராயணனை சேவிப்பதற்கு செல்வதற்கு முன்னால் நீராடிவிட்டுத்தானே செல்ல வேண்டும். நம்முடைய உடம்பும் மனதும் நாம் ஆகிற ஆத்மாவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தமடைவதற்கு புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுவது அவசியம். ஆனால் இங்கு ஓடுகிற அலகநந்தாவோ மிகுந்த குளிர்ச்சியோடு இருக்கிறபடியால் இறங்கி சுலபத்தில் நீராட முடியாது. பகவானுக்குத்தாம் நம் பேரில் எவ்வளவு அன்பு! இந்த குளிர்ந்த நீரில் தான் நீராடணும் என்று நம்மை அவர் நிர்பந்தப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக எப்படியாவது இவன் நீராடட்டும் என்று ஒரு தாயினுடைய அன்போடே கூட நமக்குன்னு ஒரு சிறு குளத்தை பகவானே உருவாக்கி வைத்திருக்கிறார். இதற்கு தப்தகுண்டம் என்று பெயர். தற்போதடியேன் தப்தகுண்டத்துக்கு முன்னால் தான் உள்ளேன். தப்தகுண்டம் என்னால் சுடுநீர் குளம். இங்கே குளிர்ந்த நீர் கிடையாது, சுட சுட இருக்கக்கூடிய வெந்நீர். இந்த விண்ணீரில் இறங்கி நீராடிவிட்டு பகவானை தரிசிப்பதற்காக அடியார்கள் ஆனந்தமாக செல்கிறார்கள். நமக்கோ உடல் தள்ளாடுகிறது, ரொம்ப சீக்கிரத்தில் வயதாகி போகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நீரிலே இறங்கி நீராட? அலகநந்தாவோ மிக குளிராடே குளிர்ச்சியோடு இருக்கிறது. அதற்காகவே இவ்விடத்தில் தப்தகுண்டம் உள்ளது. இது ஒரு இயற்கை வியப்பு என்றே நாம் சொல்லலாம். எத்தனையோ ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாம் பார்க்குறோம் இல்லையோ, அதை போல இது ஒரு ஒண்டர். கீழிருந்து ஒரு ஊற்று நீர் போலே கந்தகத்தோடே கூடின சுடுநீர் வந்து கொண்டே இருக்கிறது. இது அழுக்கடைவதாகவும் காணும். எங்கிருந்து வருகிறது, எப்படி செல்கிறது என்று தெரிவதாகவும் இல்லை. இங்கிருக்கக்கூடிய நாரத பகவானுடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டு இந்த நீர் இவ்விடத்தில் உள்ளது. ஆனால் இங்கே இறங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வெளியிலெல்லாம் ஒரே குளிர். நாம் அநேகமாக ஒரு நாள் மாலை பொழுதில் வந்து இறங்குவோம், ராத்திரி ரொம்ப குளிராக இருக்கும், அந்த குளிரில் தாங்கிட்டு இருப்போம். விடியற் காலத்தால் எழுந்து நாராயணனை சேவிக்கணுங்கிறதுக்காக இங்கே வருவோம். நீராடிட்டு போகணும்னுட்டு இந்த வெந்நீர் குண்டத்தில் சடக்கென உள்ளே இறங்கி விடுறது கூடாது. இந்த இடத்துல ஆண்கள் குளிப்பதற்கென்னு தனி தப்த குண்டம், பெண்கள் குளிப்பதற்கென்னு தனி தப்த குண்டம், ரெண்டு அழகாக ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். ஆனால் இறங்கிறதுக்கு முன்பாக வெந்நீரில் காலை கொஞ்சம் நினச்சுனுட்டு, அப்புறம் தொடையை நினச்சுனுட்டு, இடுப்பை நினச்சுனுட்டு, தண்ணீரை எடுத்து நம் நெஞ்சத்தில் சேர்த்து கொண்டு உடம்பு முழுக்க இந்த வெந்நீருக்கு ஒரு 5 நிமிஷம் பழகிக்கணும். பழகின்ற பிற்பாடு கீழே இறங்கினோம்னால் ஒரு கஷ்டமும் தெரியாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட போகிறச்சே கொதிக்கிற அப்பல இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இறங்கி குளிக்க போகிறச்சே இங்கிருந்து எழுந்திருக்கவே வேண்டாம், பத்ரி நாராயண சேவையே வேணுமா, இல்லை இங்கேயே குளிச்சுட்டு இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இந்த தப்த குண்டத்தினுடைய கருத்து என்ன தெரியுமா? ஏதோ வெறுமனே இந்த இடத்துல சுடுநீர் குண்டம் வச்சிருக்குங்கிறது அல்ல. உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவக்ரதம், நான் பிரம்மத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன், பொற்றாமரைக்கயம் நீராடப் போனால்னு ஆழ்வாருடைய போசரம். ஆண்டாள் நீராடப் போதுவீர், போதுமினோ நேரழியீர்னு அழைக்கிறாளோ இல்லையோ. தப்த குண்டத்துக்கு பின்னால் ஒரு அரிய கருத்து உண்டு. வெளியிலே குளிரில் நாம் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இதிலே இறங்கினால் நமக்கு ரொம்ப சுகமாக உள்ளது. அப்போ வெளியே குளிர் இருந்தால் இந்த நெருப்பு, அதாவது இந்த சூடு, நம்மை சமநிலைக்கு கொண்டு வருகிறது. இங்கே குளத்தில் குளிப்பதென்னது பிரம்மத்தை அனுபவிக்கிறா போலே. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம் என்று சொல்லுவார்கள். கிரீஷ்ம காலத்திலே மிக குளிர்ந்திருக்கிற தண்ணீரில் குளிக்கப் போகிறோம். நம் வீட்டு கிணற்றில் தண்ணீர் எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெளியில் ரொம்ப குளிர் இருந்ததுன்னா தண்ணீர் வெதவெதான்னு இருக்கும். வெளியில் ரொம்ப வெப்பம் இருந்தாலும் தண்ணீர் வெதவெதான்னு இருக்கும். நமக்கேற்ற சீதோஷ்ண நிலையை தண்ணீர் நமக்கு ஆக்கி கொடுக்கும். அதை போலத்தான் இந்த தப்த குண்டமும் வெளியில் இருக்கிற குளிரை மாற்றி நம்மை ஏற்க வைக்கிறது. அதே போல சம்சாரம் என்னும் பெரும் சூடாலே வெப்பத்தாலே நாம் தபிக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து புறப்பட்டு விடுதலை அடைய வேணும்னு ஆசைப்படுகிறோம். அப்போ பிரம்மத்தின் குணங்களை அனுபவிப்பதற்கு வருகிறோம், பதரிக்கு வருகிறோம், பதரி நாராயண பெருமானை சேவிக்கிறோம். அவரே ஒரு பெரிய ஏரியை போலே, குளத்தை போலே, கடலை போலே. அவரிடத்தில் என்ன நிரம்பி இருக்கும்? வெளியிலே இருக்கிற ஏரியில் தண்ணீர் நிரம்பி இருக்கும், பகவானிடத்திலே குணங்கள் நிரம்பி இருக்கும். அந்த ஓரொரு குணங்களையும்
நாம் அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய வெப்பமெல்லாம் மாறி சம்சார துன்பமெல்லாம் தொலைந்து பகவான் நமக்கு இன்பத்தையே கொடுக்கிறான். ஆக வெளியில வெப்பம், பகவானோ குளிர்ச்சி கொடுக்கிறான். அதுக்கு நேர் மாறாக தப்த குண்டத்தில் வெளியிலே குளிர்ச்சி, இது வெப்பத்தை கொடுக்கிறது. ஆக இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதனுடைய தாத்பரியம் கருத்தென்ன? பிரம்மத்தை அனுபவிக்க போனால் அது நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும், சம்சார தாபத்திலிருந்து நமக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் இந்த தப்த குண்டத்துக்கே ஏற்றம். இங்கே முக்கியமாக ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்படுகிறது. இவ்விடத்திலே நாம் சேவிக்க வந்தோம். தப்த குண்டத்தை சேவிக்க வந்தபோது ஒரு முக்கியமான செய்தி நமக்கு சொல்லப்பட்டது. அதாவது இந்த திவ்யதேசத்துக்கு வந்த ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் இந்த தப்த குண்டத்துக்கு உள்ளிருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய பத்ரி விசால் எம்பெருமானுடைய விக்கிரகத்தை வெளியே எடுத்து வந்து இங்கே எழுந்தருள பண்ணினார் அப்படிங்கிற செய்தி. எவ்வளவு ஆச்சரியமான தொண்டு! ஆதிசங்கர பகவத்பாதர் இங்கு வந்து பெருமானை சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டு அவர் இவருக்கு தோன்றி நாம் இந்த தப்த குண்டத்துக்குள்ளே இருக்கிறோம், நீர் கொண்டு வந்து வையும்னு சொல்ல அவராலே எழுந்துருள பண்ணப்பட்டதாம். வெகு நாட்களுக்கு முன்னாடி பத்ரிநாராயணன் இங்கு இருக்கிறார், ஆனால் ஏதோ சில சில காலகட்டத்திலே சில சில மகான்கள் மூலமாக மறைந்திருந்த எம்பெருமான் வெளியே வருகிறார். அதனால் தப்த குண்டத்தில் நீராடிண்டு தான் பகவானை சேவிப்பதற்கே போகணும். அலகநந்தாவில் நீராட முடிந்தவர்கள் அங்கு செய்யலாம், கஷ்டம். ஆனால் தப்த குண்டத்திலே அவசியம் நீராடி விட்டுத்தான் பெருமானை சேவிக்க செல்ல வேண்டும். இந்த இடத்திலிருந்து கொண்டு நாம் தற்போது 17வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தின் பொருள் என்னான்னு பார்க்கலாம். கண்ணன் என்னென்ன சொல்லி கொண்டு வருகிறார்? 8, 9, 10 இந்த 3 ஸ்லோகங்களாலே சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம் இது மூன்றையும் தெரிவித்தார். அப்புறம் 11, 12, 13 இந்த 3 சாத்விக யஜ்யம், ராஜச யஜ்யம், தாமச யஜ்யம் இந்த 3 தெரிவித்தார். அப்புறம் 14, 15, 16 இந்த 3 சரீரத்தாலே செய்யும் தவம், வாக்காலே செய்யும் தவம், மனத்தாலே செய்யும் தவம் அவற்றினை சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்ன? எப்படி நாம் மனத்தாலே தவம் செய்ய வேண்டும்? அதன 16வது ஸ்லோகத்து கருத்து பார்ப்போம். மனப்பிரசாதா, சௌமியத்துவம், மௌனம், ஆத்ம வினிகிரகா, பாவசம்சுத்தி இத்தியேதத் தபா மானசமுச்சியதே இத்தியேதத் என்கிற இவையெல்லாம் மானசத்தவமாக சொல்லப்படுகிறது. தபா மானசமுச்சியதே மனத்தாலே செய்யப்படும் தவமாக சொல்லப்படுகிறது. தவம் தவம்னால் வெறும அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மூச்சடக்கி செய்வது மட்டும் தவம் அல்ல. தப ஆலோசனைன்னு தாத்து, மேலே மேலே ஆலோசனம் பண்ணி சாஸ்திரம் நமக்கு நல்வழி காட்டுவதற்காக என்னென்ன செய்திருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு ஆலோசனை பண்ணணும், மேலே மேலே தெரிஞ்சுக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். இந்த ஆவலே தவம்தான். இனி மனத்தாலே எப்படி தவம் செய்யலாம்னு பார்ப்போம். மனப்பிரசாதா, பிரசாதம்னால் தெளிந்திருக்கும் தன்மை. மனப்பிரசாதா எந்த குழப்பமோ, பொறாமையோ, கோபமோ, வெறுப்போ இது எல்லாவற்றையும் மனத்திலிருந்து விலக்கிவிட்டு தெளிவாக இருக்கும் தன்மை, இதுதான் மனத்தினுடைய பெரிய தவம். நம்மால் போய் ஹிமாச்சலுக்கு நடுவில் உட்கார்ந்துக்க முடியுமோ முடியாதோ இதை பயன்படுத்தி பார்க்கலாமோ இல்லையோ, முயற்சி செய்யலாமே. அடிக்கடி குழம்பக்கூடாது, கோபத்தால் வெடிச்சுடக்கூடாது, ஆசைக்கும் மயக்கத்துக்கு ஆட்படக்கூடாது, பொறாமை இருப்பது கூடாது, யாரையும் வெறுப்பது கூடாது. இது எதுவும் இல்லைன்னு வச்சுங்கோ, அப்போ மனசில் இருக்கிற அழுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். அழுக்கு போயிடுதுன்னா அப்போ துல்லியமாய் நிர்மலமாக இருக்கும் இல்லையோ. இப்போ கங்கையை சேவித்தாலே கீழே இருக்கிற கூழாங்கல் தெரியறது, இருக்கிற பாறாங்கல் தெரியறது, அவ்வளோ தெளிவாக ஓடுகிறது. எப்போ கங்கையை பார்க்கச்சேலாம் நமக்கு தோணணும், நம்ம மனசு அதை போல் தெளிவாக இருக்கணுமே. ஒரு கார்பரேட்டரில் அழுக்கு அடைச்சிருத்துன்னு வச்சுருங்கோ, அப்போ பெட்ரோல் ஒழுங்காக ஃப்ளோ ஆகுமா? தடக்கு தடக்கு நின்று படும் இல்லையோ வண்டி. அதை போல் இந்த மனசு கார்பரேட்டரை போலே, இதில் அழுக்கு அடையவே கூடாது. இந்த அழுக்கையெல்லாம் தள்ளி நல்ல சுத்தமாய் தெளிவான மனசாக இருக்க வேண்டும். மனப்பிரசாதா, சௌமியத்துவம், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற நினைவு. சௌமியன்னு சொன்னால் சௌமிய அழகு, ஆசை, அன்பு, எல்லாரும் நன்னாக இருக்க வேணுங்கிற நினைவு. அதைத்தான் மனசுக்கு ரொம்ப சிறந்த ஆபரணமாக கண்ணன் தெரிவிக்கிறார். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, நித்தியப்படி பிரார்த்திக்கிற மூலியம். நம்ம ஒத்தன் நன்னா இருக்கணும், எனக்கு மட்டும் இன்றைக்கி நல்லது நடக்கணும், எனக்கு வேண்டிய ஆகாரம் கிடைச்சுடணும் என்று கேட்டு நிறுத்தினுடக்கூடாது.
உலகமே இருக்க வேண்டும் அல்லையோ வசுதைவ குடும்பகம் நாம் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுகிறோம் ஆக மனத்தில் இருக்கிற சௌமியத்தமாவது யாது எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற நினைவு இந்த சௌஹார்தம்னு சொல்லுவார்கள் சௌமியத்துவம்னு சொல்லுவார்கள் புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு வசதி ஹிருதி தஸ்ய சனாதனே பகவான் யாருடைய உள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கிறானோ அவன் எல்லாராலும் விரும்பப்படுகிறான் அவன் எல்லாரையும் விரும்புகிறான் அப்ப என்ன சௌமிய ரூபத்தோடு அவன் இருப்பன் இது ரெண்டாவது ஆபரணம் மனத்துக்கு சௌமியத்துவம் மௌனம் மௌனம்னால் மனத்தாலே வாக்கை அடக்குதல் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது மனத்தால் செய்கிற தபஸை பற்றி அதனால் இங்கே வாக்கு பேசாமல் இருக்கிறது மனத்தவம் ஆகாது அப்போ மனத்தால் வாக்கை அடக்கி கண்டபடி பேசாதேன்னு சொல்லுவது மனம் செய்யக்கூடிய தவம் என்னத்துக்கு இஷ்டப்படி பேச வேண்டும் பேசுகிற இடத்துல தான் பேசணும் நிறைய இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிகேஷனுங்கிறது எதுவாக தெரியுமா இருக்கும் சைலன்ஸ் தான் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா மௌன சாதித்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள் இன்னதன்னதுன்னு இருக்காது மௌனம் ஆத்ம வினிகிரகா ஆத்மாவை ஒருநிலைப்படுத்துதல் கண்ட கண்ட இடத்திலே மேய விடாமல் ஆத்மாவை கொண்டு வந்து பகவானிடத்திலே நிலைப்படுத்துதல் மனத்தை கொண்டு வந்து ஆத்மாவிடத்திலே நிலைப்படுத்துதல் நம்ம சுற்றி எப்பனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி நாம் கண்ணை மூக்க திருப்பி பார்த்துட்டோம்னால் அப்புறம் பகவான் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்ட்டில் நம்ம ஃபெயில் ஆகிப்படுவோம் அவர் என்ன பண்ணுறார் சில சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி வைப்பார் அதை பற்றி நீ திரும்பி பார்க்குறியா இல்லை என் விஷயத்தை பார்க்குறியா இது அவன் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்ட்டு அதை திரும்பி பார்த்துருந்தோம்னா டைம் வேஸ்ட்டாக தான் போகிறது அவரையே பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மற்றதெல்லாம் அடங்கி போகும் ஆத்ம வினிகிரகா ஏனைய விஷயங்களில் புத்தி செல்லாமல் தடுக்க வேண்டும் ஆத்மாவிடத்திலே புத்தியை செலுத்த வேண்டும் இந்த ரெண்டில் ஆத்மாவிடத்தில் புத்தியை செலுத்துறதை பற்றி இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான் ஆத்ம வினிகிரகா பாவசம்சுத்தி சுத்தி சம்சுத்தி பாவசம்சுத்தி நம்முடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் கீழே ஒரு விஷயம் சொன்னேன் பொறாமல் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா கண்ட கண்ட விஷயங்களை அனுபவிக்கும் ஆசை இருக்கக்கூடாது எதேதோ தாழ்ந்த விஷயங்கள் நீச்சமான விஷயங்கள் அல்பமான விஷயங்கள் அனுபவிக்கிறதுல ஆசையை விட்டுடணும் அதுதான் அழுக்கு சுத்தி அந்த அழுக்கு இல்லாமல் இருத்தல் சம்சுத்தி ஒரு துளி கூட அழுக்கு இல்லாமல் இருத்தல் பாவ சம்சுத்தி நம் மனசு ஏனைய அழுக்குகளிலிருந்து அழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஈசி போமின் ஈங்கிரேன் மின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசியிட்டீர் என்று பேசும் குவளையங் கண்ணியர் பால் நாசமான பாசம் விட்டு நன்னறி நோக்கருரில் வாசம் மல்கு தண்டுழாயான் வதறி வணங்குதுமே வாசம் மல்கு தண்டுழாயான் திருத்துழாய் துளசி மாலையை தரித்து கொண்டு நன்ன கமகமாங்கிற வாசனையோடு இருக்கிற பதரிகாசிரம பெருமாளை சேவிங்கோ அதுக்கு முன்னாடி கண்ட இடத்துல இருக்கிற வாசனையை விட்டுடுங்கோ எதையோ அனுபவிக்கிறதுக்கு வாசனை இருக்கோ இல்லையோ விட்டுடணும் நம்மை ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலேயோ பெண் ஆணிடத்திலேயோ ஈர்க்கப்பட்டு தவறான தொடர்புகள் ஏற்பட்டு போயிடலாம் அந்த மாதிரி தொடர்புகளே கூடாது என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஈசி போமின் இந்த தொடர்புகள்லாம் நிலைக்குமா கொஞ்ச நாள் இருந்தால் போல இருக்காது மந்திரங்கள் சொல்ல வாத்தியார் பண்ணி வைக்க தாய் தகப்பனார்கள் ஏற்றுக்கொண்டு அக்னி சாட்சிகமாக பண்ணியிருக்கிற கல்யாணம் இருக்கே அந்த காமம் அந்த சுகம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதை விட்டுட்டு சில பேர் கண்ட கண்ட ஆண்களிடத்திலையும் கண்ட பெண்களிடத்திலையும் ஆசை வைக்கிறாளோ இல்லையோ அந்த அனுபவம் அப்புறம் என்ன தெரியுமா ஆகும் ஈசி போமின் ஈங்கிரேன் மின் கொஞ்ச நாள் அனுபவித்து முடித்த உடனே ரெண்டு பேருக்குமே வெறுத்து போயிடும் மற்றொன்று கிடைக்குமாங்கிற ஆசை வந்துடும் அப்போ என்ன சொல்லுவார்களாம் இங்கே நிற்க வேண்டாம் போங்கோ ஈசி போமின் ஈங்கிரேன் மின் இருமி இழைத்தீர் ஒருத்தனுக்கு இருமல் ஜாஸ்தியாகிடுத்துன்னா இந்த கண்ட பேரிடத்தில் ஆசை வச்சவாள்லாம் திரும்பி பார்க்க போகிறாளா கணவன் மனைவியாக இருந்தால் எத்தனை உடம்பு மனைவிக்கு வந்தாலும் கணவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் எத்தனை உடம்பு கணவனுக்கு வந்தாலும் மனைவி ஏற்றுக்கொள்ளுகிறாள் ஆனால் மற்ற தொடர்புகளாக இருந்தால் உடம்பு நன்னா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அது தாண்டி போச்சுன்னா வேண்டாமே தோணிப்படும் இல்லையோ அழ்வாரதத்தான் நமக்கு உரைக்கிறார் இருமி இழைத்தீர் இருமல் வந்துடுத்துன்னா தள்ளி விட்டுடுவா எல்லாரும் நாசமான பாசம் விட்டு இந்த கண்டடத்தில் இருக்கிற பாசத்தை விட்டுடு எங்கே அடைய வேண்டும் நன்னெறி நோக்கொருரில் உனக்கு நல்வழிப்பட வேணுங்கிற ஆசை இருந்தால் மற்ற இடங்களில் இருக்கிற ஆசையை விட்டுட்டு வாசம் மல்கு தண்டுடாயான் வதறி வணங்குதுமே தண்டுடாய் தரித்திருக்கிற வதரிகாசிரபத்தை பெருமானே வணங்குங்கோள்னு கூப்பிடுகிறார் தப்த குண்டத்திலே நீராடினோம் இப்போ குளிரா வெப்பமா
நீங்க தான் பதில் சொல்லணும். வெளியில குளிர் இருக்கு, உள்ள வெப்பம் இருக்கு. வெப்பமும் குளிரும் பகவானிடத்திலே சேர்ந்து இருக்கிறது. நாம் குளிருக்கு ஆட்பட வேண்டும்ங்கிறதுக்காக இனி பத்ரி நாராயண பெருமாளை சேவிக்க செல்வோம்.